ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் பிரதமராக நியமிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது அமைச்சரவைக்கு எதிராக நாடாளுமன்றில் இரண்டு தடவைகள் நம்பிக்கையில்லா பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் இந்த அதிகாரத்தில் அந்த பதவிகளை வகிக்கின்றனர் என்று விளக்கம் அளிக்குமாறு கோரி ஐக்கிய தேசிய முன்னணி ஜேவிபி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகளின் நூற்றி இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுவை டிசம்பர் மூன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் மகிந்த பிரதமராகவும் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாகவும் பதவி வகிக்க சட்டத்தில் இடமில்லை என்று குறிப்பிட்டு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது இதனையடுத்து நாட்டில் அரசாங்கம் ஒன்று இல்லாத நிலை நீடித்து வருவதாக தெரிவித்து வரும் ஐக்கிய தேசிய முன்னணி ஜேவிபி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகள் உடனடியாக நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுள்ள ஐக்கிய தேசிய முன்னணியிடம் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்குமாறு ஜனாதிபதியை வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் கொழும்பில் ஊடகவியலாளர் ஒன்றை நடத்திய ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தலைவர் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் மஹிந்த தொடர்ந்து பிரதமராகவே இருப்பதுடன் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களாகவே இருப்பதாக குறிப்பிடுகின்றார் நாட்டில் பிரதமர் மற்றும் அமைச்சரவை இல்லை என்று சிலர் நினைக்கின்றனர் அந்த பதவிகள் அனைத்தும் செல்லுபடியற்றதாகிவிட்டதாக சிலர் கூறி வருகின்றனர் நீதிமன்றமானது பிரதமர் மற்றும் அமைச்சுப் பதவிகளை ரத்து செய்துள்ளமை காரணமாக நாட்டில் பாரிய சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக கருத்துகள் பரப்பப்பட்டு வருகின்றன இது முற்றிலும் தவறானவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவ்வாறு எதனையும் தெரிவிக்கவில்லை பதவிகளில் குறித்த நபர்கள் தொடர்ந்தும் உள்ளனர் எனினும் அந்த பதவியின் செயற்பாடுகளை மேற்கொள்வது தீர்ப்பு வழங்கும் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது யாராவது ஒரு நபருக்கு பதவி இல்லை என்றால் அந்த பதவிக்குரிய பொறுப்புகளை கைவிட முடியாது பதவி இல்லையென்றால் எவ்வாறாயினும் அந்த பதவிக்குரிய பொறுப்புகளை செயற்படுத்த முடியாது இந்த பதவிகள் தொடர்ந்தும் குறித்த நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவே நீதிமன்றத்தின் உத்தரவினை அறுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனினும் அந்த பதவிக்குரிய கடமைகள் பொறுப்புகளில் எந்த ஒன்றையும் மேற்கொள்ள முடியாது இவ்வாறான சந்தர்ப்பங்கள் சில நாடுகளில் எப்போதாவது ஏற்படும் நீதிமன்றமானது அரசியல் நடவடிக்கையில் தலையிட்டு பிரதமரை நீக்கும் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதுண்டு பாகிஸ்தானில் அவ்வாறான சம்பவம் இடம்பெற்றதை உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும்

இது அராஜகமான ஒரு நிலை என்றும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் தற்போதைய நிலையுடன் ஒப்பிடும் அளவுக்கு எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கவில்லை முழு அரசாங்கமும் கைவிடப்பட்ட நிலை அரசாங்கம் விலக்கப்படவில்லை பதவியும் விலகவில்லை அரசாங்கம் உள்ளது எனினும் அவற்றால் ஒன்றையும் மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது இவ்வாறான நிலை உலகின் எந்த ஒரு நாட்டிலும் ஏற்பட்டிருக்கவில்லை அராஜகமான நிலை இது பிரதமர் ஒருவர் இருந்தால் மற்றுமொரு பிரதமரை நியமிக்க முடியாது அமைச்சரவை இருக்குமானால் புதிய அமைச்சரவையை நியமிக்க முடியாது இரண்டு பிரதமர்கள் இரண்டு அமைச்சரவை காணப்படுகின்றது ஒன்று செயற்படும் அமைச்சரவை மற்றும் ஒன்று செயலிழந்த அமைச்சரவை இதுதான் ஸ்ரீலங்காவின் இன்றைய நிலையில் விசேடமானது நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கின்றோம் எனினும் இவ்வாறான நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பினையால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்து வருகின்றோம் அதனால்தான் நாங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு சரிப்படுத்துமாறு நாங்கள் உச்சநீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் இந்த நாட்டில் செயற்படும் அரசாங்கத்தை உருவாக்க வழியினை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம் ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசியல் முரண்பாடுகளுக்கு ஒரே தீர்வு பொது தேர்தலில் என்றும் ந்த உரிமைகளில் மிக முொக்கியமான ஒரிமை வாக்களிக்கும் ஒரிமை என்றும் அதனை நாட்டு மகளுக்கு வழங்கமாரம் மகிந்தவாதியான பேராசிரிய ஜில். பேரிஸ்கோர் இக்கவிட தொள்ளார். මේකට වෙන විසු වන්නේ. ඒක දිනෙන් දින මේ නිර්மானණය වන வி්‍යකූලතා මේ සකීර්ණ තත්ත්වයන් තුළ තාමත් පැහැදිලිව කාட்டත් பேන දෙයක් තමයි. මේකට තියන්නේ එකම විසුඳුමක් පමණයි. විකල්ප විස.